பாளையங்கோட்டை மேலவாசல் அருள்மிகு பிரசன்ன விநாயகர் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக திருப்பணியை முன்னிட்டு விமானய பாலாலய விழா சிறப்பாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் மேலவாசல் அருள்மிகு பிரசன்ன விநாயகர் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. வெள்ளையர் காலத்தில் இந்த இடம் கோட்டையாக அமையப்பெற்று வெள்ளையரின் காவல் நிலையமாக செயல்பட்டு வந்தது. கோட்டையின் கீழே விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் சன்னதிகள் அமைந்துள்ளது. காலப்போக்கில் கோட்டை சிதிலமடைந்தாலும் இக்கோவில்கள் மக்களின் பயன்பாட்டில் உள்ளது. இக்கோட்டையில் ஒரு பகுதியில் அருள்மிகு பிரசன்ன விநாயகர், மற்றொரு பகுதியில் ஸ்ரீ வள்ளி தேவசேன சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி அருள் பாலிக்கின்றார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இத்திருக்கோவில்களுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டு பகவத் கிருபை ஆச்சாரியர்கள் அருளாசிரியர் விமான திருப்பணி பாலாலய விழா தொடங்கியது. இதற்காக திருக்கோவில் நடை காலையில் திறக்கப்பட்டதும் விஸ்வரூபம், காலை சந்தி, அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. மாலையில் திருக்கோவில் முன் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை, புண்ணியவாசனம், கணபதி ஹோமம், வாஸ்து பூஜை, பிரவேச பலி, எஜமான வர்ணம், விமான பாலாலய கலாகர்ஜன பூஜை நடைபெற்று முதல் காலை யாகசாலை பூஜைகள் பூர்ணாகுதியுடன் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை இரண்டாம் காலை யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. பகல் 12 மணிக்கு மேல் 12:30 மணிக்குள் அபிஜித் முகூர்த்தத்தில் கடம் புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு பிரசன்ன விநாயகர் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி விமானம் மற்றும் பரிவார மூர்த்திகள் விமானங்கள் பாலஸ்தாபனம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து விநாயகர் மற்றும் ஸ்ரீ சண்முகருக்கு மகா ஆரத்தி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் நிர்வாகம் மற்றும் கும்பாபிஷேக விழா கமிட்டியினர் சிறப்பாக செய்திருந்தனர்.